ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ ஹீரோவோட அம்மாவோ அவங்க தன்னை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக ஐயோ அம்மா நலறிட்டு இருக்கப்போ அவங்க கத்திர சத்த கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. அப்போ அவங்களோ ஆக்சுவலாக இந்த தோட்டக்காரன் தான் என்னை இந்த கல்லை வச்சு அடிச்சிட்டான், அடிச்சுட்டு என்கிட்ட இருந்து திருட பார்த்தான், அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக தான் கத்துனேன் அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்புறம் எதுக்கு கல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறான். அவன் என்ன அடிக்க வந்தானா திரும்ப, அப்போ நான் பிடிங்க வச்சுட்டேன், நல்ல வேலை நீங்கள் எல்லோரும் வந்து என்ன காப்பாற்றுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்பட்டு அந்த தோட்டக்காரனை போட்டு செம்ம மாற்றி மாற்றி எடுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் ஓடி போய் தடுத்து நிறுத்துறவ அந்த தோட்டக்கார விஷயத்துல இருக்க அந்த பொண்ணை பார்த்து, ஆக்சுவலா நீ இந்த சமயத்துல தான் உண்மையை சொல்லி ஆகணும், நீ யாரு என்ன எல்லாத்தையும் வந்துட்டே இருக்க அந்த ரிங்கோட சேர்த்து சொல்லு, இங்க இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா உன்ன நம்புவாங்கன்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணும் இல்ல இல்ல இங்க நான் திருடுறதுக்கு தான் வந்தா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அதை கேட்டு ஒத்துக்காம இருக்கவும் உடனே இந்த தோட்டக்கார விஷயத்துல இருக்க பொண்ணும் எல்லாரையும் பார்த்து, ஆக்சுவலா அவ என்னையும் அனாதை நினைச்சா இல்லையா, அதனாலதான் என் மேல கொஞ்சம் வந்து பாசமா இருக்கா, மத்தபடி நான் திருடுறதுக்கு தான் வந்து அவகிட்ட சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு சொல்ல, பாட்டியோ இந்த மாதிரி திருட்டு பண்றவங்களாம் எங்க வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே போலீஸ் கிட்ட மாட்டி விடணும்னு சொல்றான். உடனே அவனோட அம்மாவும் போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்த, உடனே இந்த பொண்ணும் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். பாட்டி கிட்ட தனியா பேசுறதுக்கு டைம் கிடைச்சோடனே நம்ம ஹீரோ, அதாவது அந்த ஆபீஸ்க்கு ஒருத்தன் வந்தா இல்லையா அரையாவோட ஃபேமிலியை வந்து பேங்க் அவுட் பண்றதுக்காக வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லி, ஸோ அந்த விஷயத்த பத்தி பேசுறான். பாட்டியோ எனக்கு அப்படி ஒரு பேர்ல யாரையுமே தெரியாது, நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு நம்புற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சாக்கப்போக்கு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. அதே சமயம் ஜோலியோ அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்த அந்த ஆளுக்கு ஹர்ட் ஆயிட்டதுனால அவனை கண் நைட்டு ஃபுல்லாக கண் விழிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயம் அவகிட்ட ஒரு கபோர்டோட கீ கிடைக்குது, அந்த கீ எடுத்துட்டு போய் உடனே அவள் கபோர்டு ஓப்பன் பண்ணுறப்போ அவளோட மொபைல் அண்ட் அவளோட திங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. உடனே அவளும் அந்த ஃபோன் எடுத்து கால் பண்ண வர அதுக்குள்ளே இவனை கண் விழிச்சுக்கிறான். உடனே அவள் போயிட்டு நான் தான் வந்து நைட் ஃபுல்லாக அவனை டென் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் நம்புறதுக்கு மறுக்கிறான். நம்ம ஜோலியும் வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்ல அவனை வந்து அப்புறம் புரிஞ்சுக்கிறான். உடனே அவளும் அந்த ஃபோனை வந்து கால் பண்ணணுங்கிறதுக்காக அவன்கிட்ட ஏமாத்திட்டு வெளியில் வரா ஃபோன் எடுத்துட்டு, ஆனால் அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவன் கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு மனசே வரல. உடனே அவளும் ஒருவேளை நான் இவனை லவ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் கால் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட அம்மாக்காவை கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்ல, அவங்க அம்மாவும் இவ சொல்றத முழுசா கூட காதுல வாங்காம, நீ ஒருத்தன் கூட நம்பி போனியே அவனை நல்லா பாத்துக்கிறானா, எங்கெல்லாம் கூட்டு போனா என்னெல்லாம் வாங்கி கொடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றாங்க. ஜோலியோ பலமுறை சொல்ல முயற்சி பண்ணியோ அவங்க அம்மா பேசுறதுக்கு இடமே கொடுக்காம ஜோலியோ உடனே ஆமா ஆமா ஆக்சுவலா அவன் என்ன நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமும் அவளுக்கு அந்த கிட்னாப்பர் மேல ஒரு கரிசனம் இருக்கிறத நினைச்சு தன்னை வந்து வெறுத்துட்டு இருக்கா. தோட்டக்கார விஷயத்துல கந்த பொண்ணும் அடுத்த நாள் டாக்டரோட வீட்டுக்கு வரா, எனக்கு எங்க போறதுன்னே தெரியல, நீங்க தான் எப்பனாலும் உங்ககிட்ட வரலன்னு சொன்னீங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னு. டாக்டரும் அவங்க எதுக்காக உன்னை துரத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோ நான் திருடிட்டேன்னு சொல்லி என்னை குறை சொல்லி அனுப்பிட்டாங்க, பட் ஆனால் நான் திருடல அப்படின்னு சொல்றான். உடனே டாக்டரும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன கண்டிப்பா நம்புறீங்களா, அப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இந்த குடும்பத்தோட வாரிசே நான் தான் அப்படின்னு சொல்றான். டாக்டர் அதையும் நம்புறாரு, ஆனா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும், என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ப்ரூஃபையும் ஹீரோவோட அம்மா வந்து அழிச்சிட்டாங்க, அதுவும் இல்லாம என்ன அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ண சொன்னதும் அவங்க தான், எங்க அம்மாவே எங்க அப்பாவே எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க, எல்லாமே வந்து ஹீரோவோட அம்மா தான் வந்து காரணம் அப்படின்லாம் சொல்றா. உடனே டாக்டரும் அதை கேட்டு உடனே கோவப்படுறாரு. ஆனா அவரும் வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும், ஆனா உன்ன டெலிவரி பார்த்த அந்த டாக்டர் இங்க வந்து சொன்னா அது வந்து உண்மை ஏத்துக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவளும் வந்துட்டு அந்த டாக்டர் நம்ம எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இந்த டாக்டரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு, அது கண்டிப்பா என்னோட அப்பாவா தான் இருக்கும், ஏன்னா நாங்க தான் வந்து ஃபேமிலி அதாவது ஜென்ரேஷன் வைஸ் வந்துட்டு இந்த குடும்பத்துக்காக வந்து டாக்டரா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாட்டி அண்ட் அதர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த சமயம் பாட்டியும் கிராண்ட் சைல்டு வேணும்னு சொல்லி பேச நம்ம ஹீரோயினும் பிளஷ் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பாட்டி கிட்ட வேலை செஞ்சுதான் சொன்னேன், அந்த ஆள் அங்க வரான். அவனும் பாட்டி கிட்ட போயிட்டு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டியும் எனக்கு ஞாபகம் இருக்காது முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் பிபி ஏறிட போது பாட்டி கம்மன் இருங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு நீ அராயா தானே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு. அராயாவும் நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட அப்பா அம்மா உங்களுக்கு தெரியுமா, பாட்டி கொலை பண்ணாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பாட்டியோ நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க, முதல்ல வாய மூட புரியா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆள் அது எதையுமே காதல வாங்காம, பாட்டி தான் எனக்கு பணம் கொடுத்து உங்க ஃபேமிலி பிசினஸை வந்து பேக் அப் பண்ண வச்சாங்க, அதனால தான் உன்னோட அப்பா அம்மாவை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோவோட அம்மா அங்கிருந்து எழுந்து, ஓ இந்த விஷயத்துல நான் எதுவும் இன்வால்வ் ஆகல, என்னை பத்தி எதுவும் நினைச்சிடாதீங்க, நான் பல தப்பு பண்ணியிருக்கேன், இந்த விஷயத்துல மட்டும் நான் இன்வால்வ் ஆகல அப்படின்னு பாட்டி மேல எல்லா படியும் தூக்கி போட, நம்ம ஹீரோயினுக்கோ பாட்டி மேல கடுப்பேறிட்டு இருக்கு, பாட்டியோ நானே எல்லா உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்க. இவங்களுக்கு காம்படிட்டரா இருந்த ஒரு பிசினஸ் ஃபேமிலி தான் நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி. பிசினஸ் வைஸ் வந்து அவங்களை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க் ரப் பண்றதுக்காக பாட்டி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அப்பா அவங்களுக்கு கை குழந்தை ஒண்ணு இருக்குங்கிற விஷயம் தெரியாம இருந்திருக்கு, அதனால அவங்க அப்பா அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அராயா வந்து இந்த மாதிரி ஆர்ஃபன் ஆயிட்டா அப்படிங்கறதெல்லாம் நியூஸ்ல மீடியாலெல்லாம் கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் பாட்டிக்கு வந்துட்டு தான் பண்ணியிருக்க தப்பே வந்து உணர்ந்திருக்காங்க. அதுக்கு
அப்புறம் நம்ம ஹீரோயினை தூக்கி வச்சு வளர்த்துருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே ஹீரோயின் வந்து பயங்கரமாக திட்டா, இது வரைக்கும் நீங்கள் என்னை பாசமாக தான் வந்து வளர்த்துட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ தான் எனக்கு தெரியுது உங்கள் குற்ற உணர்ச்சியை குறைச்சிக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஒரு கொலகார குடும்பத்தோடு நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டேனே, இனிமேல் சத்தியமாக அப்படி நடக்காது அப்படிங்கிற நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்த போக அவளை ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீயும் உங்களுக்கு ரிலேட்டிவ் தானே ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஒன்றையும் ஏற்றுக்க மாட்டேன், நான் உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அந்த ஆளை பார்த்த படி காமாக இருந்தேன், எந்த கொஸ்டினும் பண்ணல, இப்போ நீ கூட என்னை ஏமாத்திட்டல, நீ கூட என்ன உண்மையாக லவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு, இனிமேல் உங்கள் யாருமே வந்து எனக்கு தேவையில்லை, உங்கள் யாருக்கடலையும் நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட வெட்டிங் ரிங்கையும் கழட்டி அங்கேயே கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான், பாட்டியோ உடனே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுறாங்க. நம்ம டாக்டரும் தொடக்கார வேஷத்தில் இருக்க அந்த உண்மையான வாரிசு பொண்ணும் அவங்க அப்பாவோட க்ளூ, அதாவது அப்பா டாக்டருடைய ஆஃபீஸ் ரூமில் ஏதாவது க்ளூஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி அவர் வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கிண்டி கிளங்கி எடுத்துட்டுருக்காங்க. அப்பா அந்த பொண்ணு அவளோட ஃபோட்டோஸ் நிறைய பார்க்குறா, டாக்டர் வந்து அவளை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தப்போ அவளுக்கு தெரியாமல் அவள் தூங்குற ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்துருக்காரு. ஸோ அவளோ அதை பார்த்துட்டு கொஸ்டின் பண்ண டாக்டரோ அதை எதுக்கு இப்போ பேசுகிற, நீ தான் ரிஜெக்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த பொண்ணு நான் ரிஜெக்ட் பண்ணனா, நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்கிறா. உடனே டாக்டரும் என்ன சொல்கிற என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பொண்ணு முதல்ல என்னை டச் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஷாக் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் எப்போனாலும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் அவளை தொட போயிட்டு பயந்துட்டுருக்காரு. அந்த சமயம் மேலே இருக்கிற அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை டாக்டர் கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த பொண்ணுடைய பர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்குது, அதில் வந்து இந்த பொண்ணு அதாவது அவங்க அம்மா வயிற்றில் வந்து இறந்து போயிட்டதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து கிடையாது அப்படிங்கிற உண்மையும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு பெண் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. டாக்டர் வந்து பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ண, அதுக்கப்புறம் தான் இவள் இவளோட வேஷத்தை கலைக்கிறான். இவளை பார்த்த உடனே டாக்டர் இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதை விட அவருக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா தான் அவருக்கே இல்லை அப்படிங்கிறது தான், அதுக்காக அவரை அழுது அடம் பண்ணி எல்லாம் புரண்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணை சிரிச்சுட்டு இருக்கா. ஜோலியோ அந்த கிட்னாப்பரோடைய அப்பாவை வந்து பார்க்குற, அவரும் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தெளிவில்லாமல் இருக்கார். அதாவது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டிடி அவரை ஏமாத்திட்டு போயிட்டாங்கிறது தான் இவருக்கு பெருசாக இருக்குது. ஸோ தன்னோட லைஃபையும் மட்டும் இல்லாமல் தன்னோட பையனோட லைஃபையும் வந்து ஸ்பாயில் பண்ணுறதா வந்துட்டு ஜோலி பலமுறை சொல்லி அவர் கேட்குற மாதிரி இல்லை. உடனே அவளும் அவரை மிரட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் இதுலேருந்து மீண்டு வரணும், உங்கள் பையன் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு தான் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமும் ஜோலி வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த கிட்னாப்பர் ஜோலியை தேடி வரான். அந்த சமயம் அவன் ரியலைஸ் பண்ணுறான், அதாவது பல முறை வந்து ஜோலி வந்து தான் டிடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு, ஐயோ அப்போ நிஜமாவே அவள் டிடி கிடையாதா, அப்போ நான் போய் அவளை இப்போவே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்து பார்க்குறப்போ ஜோலியோ அவனோட அப்பாவுக்கு ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவள் என்னமோ கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குற அவன், எங்கள் அப்பாவை ஹர்ட் பண்ணுறியா, எங்கள் அப்பாவுக்கு விஷம் ஏதாவது கொடுக்குறியா, இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான். அவங்க அப்பாவை பேச வராரு, அவனை பேச விடாமல் ஜோலியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ சோகமாக உட்காந்துட்டுருக்கான், அராயா கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர டிடியும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் அராயா கோச்சிட்டு போவானா, விடு நான் உனக்காக இருக்கேன், இப்போ நீ ரியலைஸ் பண்ணுறல அது ட்ரூ லவ்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் சொல்ல, நம்ம ஹீரோவும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் அவளுக்கு அந்த ஆள் கால் பண்ணுறான், அதாவது பாட்டிக்கிட்ட வேலை செஞ்சான் இல்லையா அராயா ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, கால் பண்ணி பணம் கேட்க டிடியோ நம்ம ஹீரோ கிட்ட சாக்க போக்கால சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அப்போ ஹீரோவோட அம்மா அழுதுகிட்டே வந்து ஜோலியை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை காட்ட நம்ம ஹீரோவும் வாங்கி பேசுகிறான். அப்போ ஜோலி தான் அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து தெரியாமல் ஃபோன் எடுத்து வச்சிருக்கா இல்லையா, அதுலேருந்து கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்ல அவனை எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். அவளும் எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்று, அவன் ரொம்ப அடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி அங்கே எப்படி வரணும் லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு அவனும் லொக்கேஷன் அனுப்பி விடுறான். அதுக்கப்புறமா அவளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்துடுவான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கப்போ அங்கே வர கிட்னாப்பரும் அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு நம்ம ஜோலியை செம்ம மாற்றி எடுக்கிறான். இதெல்லாம் உனக்கு பத்தாது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கப்போ ஜோலியோ, நான் எத்தனை தடவை சொல்கிறேன் நான் டிடி கிடையாதுன்னு, நீ வருஷத்துக்கு ஆடிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவனை கழுவி கழுவி ஊத்த, அவனுக்கும் இன்னும் கோபம் வருது, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தரத்தரன் வெளியில் எடுத்துகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் வந்து ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டில். அப்போ அந்த பொண்ணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ப்ரூஃப் கிடச்சிச்சு, நான் வந்து பாட்டிக்கிட்ட போய் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ இது அது நான் வர வரைக்கும் நீ எதுவும் சொல்லாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிறா. உடனே இந்த பொண்ணு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் புலம்பெல்லாம் புலம்பித்தீக்கா. அந்த பொண்ணும் சரி இது உன்னோட தனிப்பட்ட விஷயம் ஸோ நான் தலையிட போகிறதில்ல, பட் ஸ்டில் நீ எதை பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணு, பாட்டியை நீ வந்து வெறுக்கிறதுல நியாயம் இருக்குது, ஹீரோக்கு விஷயமே தெரியாது, ஹீரோவை நீ எதுக்கு விதித்து தூரம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோட அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறா, பட் ஆனால் அந்த ஃபுட்டெல்லாம் வந்தோடனே அவள் நாசியாவாக ஃபீல் பண்ண தனக்கு தானே வந்து புலம்பிட்டு இருக்கான். அந்த கிட்னாப்பரோ ஜோலியை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே கச்சி கட்டி போட்டு நீங்கள் எதாக இருக்க போகிற அப்படின்னு சொல்ல ஜோலியோ எங்கள் அண்ணன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரியே நம்ம ஹீரோ அங்கே போட்டில் ஒரு ரெஸ்கியூ க்ரூவோட வந்துட்டுருக்கான், போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அதை பார்த்து ஜோலி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதை பார்த்த உடனே இந்த கிட்னாப்பர் எஸ்கேப் ஆகிறான் போலீஸ் கிட்ட இருந்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக, நம்ம ஹீரோ ஜோலியை காப்பாற்றி ஒரு வழியாக வந்து கரைக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அவனும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜோலியும் ஆரம்பத்துலேருந்து எல்லா கதையும் வந்து சொல்லி முடிக்கிறான், அவனோட பேர் அவனோட பாஸ்ட்டு
அவனோட அப்பா பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவன் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோவும் கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு அங்கே வர அந்த கிட்னாப்பரும் நீ தான் டிடியோட லவரா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் தான் அவளை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவனும் ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோ ஷூட் பண்ண போகிறப்போ அந்த சமயத்தில் அவனோட அப்பா அங்கே வராரு. அவர் தான் ஆக்சுவலாக உண்மையை சொல்கிறாரு, நீ தப்பு தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஆடாத, அந்த பொண்ணு என்னை காப்பாற்றுறதுக்கு வந்தாடா, நான் வந்து ஆல்கோஹாலில் விஷம் கலந்து ட்ரிங்க் பண்ண போயிட்டேன், ஸோ அவள் தான் தடுத்து நிறுத்தி என்னை வாமிட் பண்ண வைக்கிறதுக்காக தான் எனக்கு ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கூடவே நான் லவ் பண்ண டிடி இவ கிடையாது, என்னை ஏமாத்தின டிடி இவ கிடையாது, இந்த பொண்ணு பேர் ஜோலிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ தான் அவனும் ரியலைஸ் பண்ணுறான், இத்தனை நாள் இவன் தான் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அந்த சமயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட ஃபைட் பண்ணி அவனோட கண்ணை வாங்கிட கிட்னாப்பர் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு கண்ணை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். நம்ம ஹீரோ அவனை பாயிண்ட் பண்ணி அந்த கண்ணை ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அங்கே ஜோலி நடுவில் வந்துடுறான் அவனை காப்பாற்றுறதுக்காக. நம்ம ஹீரோ அது தெரியாமல் ஜோலியை சுட்டுடுறான். உடனே அந்த கிட்னாப்பரும் ஷாக் ஆகிடுறான், நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிடுறான். எல்லாரும் அப்படியே ஜோலியை பார்த்துட்டு இருக்காங்க. ஜோலி ஜோலி நம்ம கத்துறப்ப கூட வந்துட்டு அவன் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அப்போ அந்த கிட்னாப்பரும் நின்று பார்க்குறான், பட் ஆனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சி தண்ணிக்குள்ளவே போயிடுறான். போலீஸ் எல்லாம் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஜோலியை தூக்கி மடியில் வச்சுட்டு வால் வால் கத்திட்டு அழுதுட்டு இருக்கான், ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்க இந்த சமயத்தில் அவனை பிடிக்கிறத விட்டுட்டு போலீஸ் எல்லாரும் ஜோலிக்கும் நம்ம ஹீரோக்கும் ஹெல்ப் பண்ண வராங்க. அவனும் தண்ணிக்குள்ளே இருந்து ஜோலியை பார்த்துட்டு இருக்கான்.